பாஸ் வீட்ல இவங்கலாம் விளையாடலப்பா அப்படின்னு பல பேர் திட்டி தீத்தாங்க மக்கள் எல்லாரும் போது மாயா பூர்ணிமால பரவாயில்ல போலயே இந்த கோபி ரொம்ப மோசம் அப்படின்னு நெட்டிசன் பாக்கியலட்சுமி சீரியல் பத்தி நாங்க சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல ரெண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டு மனைவிகளான பாக்கியா ராதிகா இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில அளாடிட்டு வந்துட்டு இருக்காரு கோபி அந்த சீரியல இல்லத்தரசிகள் தவறாம பாத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு கோபிக்காகத்தான் பாக்கியலட்சுமி சீரியலையே பாத்துட்டு

முடியாது வேற வழி இல்லாம அவங்களும் பாக்கியலட்சுமி சீரியலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ பிக் பாஸ் வீட்டு கண்டஸ்டன்ட் மாயா அன்பூர்ணிமா பூர்ணிமா அண்ட் கோபி இவங்களை ஒப்பிட்டு பார்க்கும் கோபி தான் ரொம்ப மோசம் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப அவரு ட்ரால் ஆயிட்டு பிக் பாஸ் வீட்ல பிரெண்ட்ஸ் ஆகி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுக்க வச்சு எப்படியாவது டைட்டில் அடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பல திலாலங்கடி வேலைகள் பண்ணாங்க இதனால ரசிகர்களுடைய கோபத்துக்கு ஆளானாங்க சமூக வலைத்தள பக்கங்கள்ல இவங்கள பார்த்தாவே எல்லாரும் கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சாங்க இதனால எக்ஸ் தளத்துல இவங்க வரதையே தவிர்த்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன்

இருந்தாலும் தொடர்ச்சியா அவங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது டான்ஸ் பிராக்டிஸ் ஒரு டைம் ட்ரெயின்லயே பண்ணிட்டு இருந்தோம் அத கூட ஒருத்தவங்க வீடியோ எடுத்து சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க நான் ஆரம்ப காலத்துல ஐநூறு ரூபாய்க்கும் டான்ஸ் ஆடி இருக்கேன் ஆயிரம் ரூபாய்க்கும் டான்ஸ் ஆடி இருக்கேன் இதெல்லாம் சிம்பத்திய கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லல பிபி ஹவுஸ்ல நான் உள்ள நுழைஞ்சதும் போட்டியில மட்டும் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தேன் ஆனா பிபி ஹவுஸ் என்னைய பயங்கரமா ஓபன் அப் பண்ண வச்சிருச்சு நான் பட்ட கஷ்டங்கள் நான் எவ்ளோ மனவேதனையில வேதனையில இருந்த எல்லாத்தையும் நான் உடச்சு சொல்லிட்டேன் விஜய் டிவில நான் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு டான்ஸ் ப்ரோக்ராம் பலராமுக்கும் நான் சாண்டி மாஸ்டர் வீட்ல இருந்து தான் வந்தேன் சாண்டி என்ன என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணக்கர்த்தாவா இருந்திருக்காரு அண்ட் கார்த்திக் சார்னி அவங்க வீட்டுலதான் இப்ப நான் தங்கிருக்கேன் ஒரு ஃபேமிலியில நமக்கு எல்லா சப்போர்ட் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க கிட்ட இருந்து எனக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு முக்கியமா கார்த்திக் ராஜன் அவன் இல்லனா நான் இல்ல எல்லாருமே வாழ்க்கையில ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நமக்கு ஒரு நல்ல மென்டாரோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னா நாம எந்த உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறமோ அந்த உயரத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்க உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு டான்சர் மணி